ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைனா ஜீரக சம்பா ரைஸ் இல்லை நார்மலான புளுங்கல் அரிசி, சாப்பாட்டு புளுங்கல் அரிசி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்க்கும் ஜீரக சம்பா ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரே அளவு தான் ஊற்ற வேண்டியது இருக்கும். நம்ம நார்மலான புளுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி செய்யும்போது மட்டும் தண்ணி டிஃப்ரென்ஸ் வருங்க. இப்போ பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். இதை நல்லா கழுவி அலசி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சா சரியாக இருக்கும். ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது அரிசி ஊறிட்டுருக்கிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கட்டி பூண்டை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 1 பங்கு அதிகமாகவும் இஞ்சி 1 பங்கு கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க, உரித்து சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மொத்தமாக 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதில் 2 பச்சை மிளகாய் அரைக்கிறக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி குக்கரில் தான் சிம்பிளாக இந்த பிரியாணி வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போது குக்கர் நல்லா காஞ்சிச்சு. இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இப்போ ஒரு 2 சின்ன துண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதோடவே ஒரே ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஜாதிபத்ரி ஆட் பண்ணிக்கிறேன். கல்பாசி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். அதோட 5 கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. கல்பாசி சேர்த்து செய்யும்போது ஒரு 2 சின்னதாக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மராட்டி மொக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் அளவாக வந்து ஆட் பண்ணும்போது பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மசால் வாசம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரே ஒரு மராட்டி மொக்கை ஆட் பண்ணிட்டேங்க. இப்போது இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 மீதம் இருந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி நமக்கு வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன்னு. இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதோட 1 கப் அளவுக்கு கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். இது 2 சின்ன சைஸ் கேரட் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 கப் அளவுக்கு
உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப் போல் காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறி எல்லாம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சோயாபீன்ஸையும் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது இதோட தேவைக்கான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம காய்களுக்கு மட்டும்தான் இப்போ உப்பு சேர்த்திருக்கோம். அரிசி சேர்த்தும்போது தேவையான அளவுக்கு மொத்தமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஒரு அரைக்கை போல் புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்கை போல் மல்லித்தலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதலியே வந்து நம்ம ஒரு அரைக்கை அளவுக்கு சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போது ஒரு அரைக்கை அளவுக்கு நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்படி செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதோட ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் வந்து இருக்கும், அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேங்க. ஜீரக சம்பா ரைஸ்க்கும் பாஸ்மதி ரைஸ்க்கும் 1.5 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி சேர்த்து செய்யும்போது 2 கப்பாக ஊற்றிக்கோங்க. இப்போது நான் மொத்தமாக 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்தோம், 3 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கலந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து சாதம் நல்லா வந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போது நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் தண்ணி சரியாக வச்சா 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வரும், கொஞ்சம் கூட குலைவு இல்லாமல் ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. இப்போ நம்ம சாதம் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வாசத்தோட கமகமன்னு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக பொல பலன்னு சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸும் எண்ணெயோட மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சிம்பிளான இந்த வெஜிடபிள் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பரான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.